வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. போன வாரம் நாங்கள் போட்ட தளபதி அண்ட் குணா இன்ட்ரெஸ்டிங் அன்னோன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய இந்த படத்துக்கு வீடியோலாம் போடுங்க, இந்த படத்தோட அன்னோன் ஃபேக்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதிலிருந்து நாங்கள் சூஸ் பண்ண ஒரு படம் தான் கமல்ஹாசன், அபிராமி, பசுபதி, நாசர், சண்முகராஜன் இவங்கெல்லாம் நடித்து இளையராஜாவோட இசையில் கமல்ஹாசனே வந்து எழுதி இயக்கிய ஒரு படம் விருமாண்டி. அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. விருமாண்டி அப்படின்ற படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான படம், எல்லாருக்குமே தெரியும். 2004 ஜனவரி 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தினா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ப்ராபப்ளி இதுவரைக்கும் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த விஷயத்து எல்லாமே இதில் இருக்கும். இதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எஸ் ஐ நோ அப்படின்னு மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு கமல்ஹாசன் முதல்ல வச்ச பேர் சண்டியர். அப்போ இருந்த அரசியல் கட்சிகள் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் சண்டியர் அப்படின்ற பேருக்கு மிகுந்த எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த படத்துக்கு கமல்ஹாசன் ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு விருமாண்டி அப்படின்ற பேர் வச்சார். இந்த படத்தோட அதிகபட்ச ஷூட்டிங் மதுரை, தேனி, இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எடுக்கிற மாதிரி தான் கமல்ஹாசன் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தார். பட் டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் சில அரசியல் கட்சிகள் வந்து கண்டினியூஸாக எதிர்ப்பு தெரிவித்ததுனால கமல்ஹாசன் ஒட்டுமொத்த மதுரை அந்த கிராமம், இந்த என்டையர் தேனி கிராமம், கமல்ஹாசனோட வீடு, நல்லமநாயக்கர் வீடு, கொத்தாளத்தேவர் வீடு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ஜெயில் செட்டு, கோர்ட்டு, இது எல்லாமே சென்னையில் இருக்கிற ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு பக்கத்திலே இருக்கிற கேம்பகோலா கிரவுண்ட்ஸ் அப்படின்ற அந்த மிகப்பெரிய கிரவுண்ட்ஸில் தான் செட்டு ஒன்று போட்டு கம்ப்ளீட் படத்தை அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் படம் ஷூட் பண்ணாங்க. அந்த செட்டை எரெக்ட் பண்ணவர் ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன். இந்த படத்தை கமல்ஹாசன் சண்டியர் அப்படின்ற பேரில் தான் மதுரை தமுக்கம் மைதானத்தில் லான்ச் பண்ணார். அந்த லான்ச் பார்ட்டிக்கு, அந்த லான்ச் ஃபங்க்ஷன் மிகப்பெரிய அளவில் சுமார் ஒரு 50,000 மக்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் கூடி தான் அந்த படத்தை லான்ச் பண்ணாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் செய்யாத ஒரு புது முறையாக, ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக மெட்ராஸில் இருந்து என்டையர் மீடியா பீப்புள், பத்திரிகைக்காரர்கள், கேமராமேன், டிவி மீடியா பீப்புள் எல்லாத்தையும் மெட்ராஸ்லேருந்து ஒரு 3rd AC ட்ரெயினை கம்ப்ளீட்டாக புக் பண்ணி ஒரு ஒட்டுமொத்த ட்ரெயினையும் மீடியாவுக்காக சென்னை டு மதுரை கொண்டு போய் அவங்க அவங்களோட ஹோட்டலில் தங்க வச்சு அந்த ஹோட்டலேருந்து எல்லாத்தையும் வந்து அந்த மதுரை தமுக்கம் கிரவுண்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த என்டையர் மீடியா அந்த லான்ச் ஈவெண்ட்டை மிக பிரம்மாண்டமாக கவர் பண்ண வச்சார் கமல்ஹாசன். இந்த படத்தில் பேய் காமன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலில், பயங்கரமான ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலில் நடிச்சிருப்பார் நடிகர் சண்முகராஜன். பட் ஒரிஜினலாக இந்த கதையில் ஃபர்ஸ்ட்டாக பேய் காமன் ரோலில் நடிக்க வேண்டியவர் நாசர். பட் நாசர் அந்த கதையில் அதுக்கு பிறகு வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஆரம்பத்தில் கொம்புல பூவு சுத்தி அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஃபைட்டு எல்லாருமே வரும். இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக கிராஃபிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க ஒரிஜினல் காளைகள் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2 காங்கேயம் காளைகள் மற்றும் 50 காளைகளை வந்து மதுரையின் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து இங்க சிவாஜி கார்டன்ஸ்ல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேல ட்ரெயின் பண்ணி தான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிவாஜி கார்டன்ஸ் இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், DLF. இந்த படத்துக்காக தமிழ் சினிமாவில் இன்னொரு ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அது கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங். இந்த படத்தோட முழுமையான அந்த கம்ப்ளீட்டான அந்த வசன போர்ஷன் எல்லாமே லைவ் சவுண்டில் ரெக்கார்ட் பண்ணார். ஆன் த ஸ்பாட்லேயே அங்கேயே வந்து லைவ் சவுண்ட் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் நுவாண்டோ அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலமாக அப்போ பயன்படுத்த ஃபர்ஸ்ட் படம் இந்த விருமாண்டி படம் தான். ஒரு கதாநாயகன் தன் மனைவியை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொய் கேஸு, அந்த குழப்பழியில் அவன் வந்து ஜெயிலில் இருப்பான். அந்த ஜெயிலில் தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் தூக்கு தண்டனையே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து போராடுவாங்க. அவங்க போராடி அந்த கதாநாயகனுக்கு போடப்பட்ட அந்த பொய் வழக்குலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, இதுதான் லைஃப் ஆஃப் டேவிட் கேல் அப்படின்னு 2003 வெளியாகி உலக அளவில் ஒரு பாராட்டை பெற்ற ஒரு படம். இந்த லைஃப் ஆஃப் டேவிட் கேலோட கம்ப்ளீட் இன்ஸ்பிரேஷன் தான் விருமாண்டி. சொந்த மனைவியை கொலை பண்ணதாகவும் மற்றும் இன்னும் பிற எக்ஸெட்ரா, இதான் கம்ப்ளீட்டாக இந்த கதையை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு தான் விருமாண்டி அப்படின்ற படத்தில் அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கூடாது அப்படின்ற அந்த ஒற்றை விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக லோக்கலாக அதை மாற்றிருப்பார் இயக்குனர் கமல்ஹாசன். இந்த படம் 2004 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனப்போ இன்னொரு ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணாங்க. அப்போது சத்யம் தியேட்டரோட வாசலில் அது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சியாக கம்ப்ளீட்டாக அந்த சத்யம் கார் பார்க்கிங், அந்த சத்யம் தியேட்டரோட என்ட்ரன்ஸில் முழுக்க முழுக்க ஒரு ஜல்லிக்கட்டு காலை மாதிரியான எஃபெக்ட் அண்ட் ஒரிஜினலான ஜல்லிக்கட்டு 2 காலையே சத்யம் கார் பார்க்கிங்கில் வந்து கட்டி வச்சு ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு என்டையர் ப்ரெஸ் மீடியா எல்லாம் கூப்பிட்டு வித்தியாசமாக ஒரு முயற்சி பண்ணியிருந்தார் கமல்ஹாசன் விருமாண்டி படத்துக்காக.
இந்த படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. பட் இந்த படத்துல எக்ஸசிவான வன்முறை அதிகமா இருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு ரத்தம் வெட்டு அப்படி எல்லாம் இருக்குன்றதுக்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து முதல்ல மறுத்திருக்கிறாரு. பட் அதற்கு பிறகு கமல்ஹாசன் தொடர்ச்சியான வற்புறுத்தல், இல்லை இந்த காட்சியை நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கவே ஒத்துட்டு இருந்திருக்கிறார். இந்த படத்துல காண்டாமணி, அந்த காண்டாமணி அப்படின்னு அந்த கிராமத்து சிறு தெய்வங்கள் அந்த வச்சு ஒரு பாட்டு இருக்கும். அந்த காண்டாமணி பாட்டு, அந்த குரல் யாரோடது அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த காண்டாமணி அப்படின்னு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இசைஞானி இளையராஜாவே தான். தமிழ் சினிமாவில் ஒரு நான் லீனியர் நரேட்டிவ் ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை, அதாவது ஒரு கொலை, ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தை மூன்று பேரோட பார்வையில் சொன்ன ஒரு வெகு சில படங்களில் விருமாண்டியம் ஒன்று, ரஷமான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகிரோ குரோசாவா அப்படின்ற அந்த ஜப்பானி இயக்குனர், அந்த அவர் தான் திரைக்கதையில் இந்த மாதிரியான ஒரு முறையை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் இந்த விருமாண்டி படத்தோட கதையும் இருக்கும். இந்த படம் 2004 சவுத் கொரியாவில் இருந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அவார்டும் வாங்குச்சு. இன்னும் பல அவார்ட்லாம் இந்த படம் வாங்கினாலும் சவுத் கொரியாவில் அந்த பஞ்சான் அப்படின்ற அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்ட் வாங்கின முதல் தமிழ் படம் விருமாண்டி. ஸோ விருமாண்டி படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல்கள், தெரியாத தகவல்கள்லாம் ஓரளவுக்கு தேடிக்கொண்டு வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜஸ்ட் லைக் கிவ் த லைக் பட்டன். நீங்கள் நிறையா லைக் பண்ண தான் இந்த வீடியோ இன்னும் நிறையா பேருக்கு போய் ஷேர் ஆகும், யூடியூப் அப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் வேறு என்ன படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் சொல்லலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.